அந்த நடிக்கும்போது அப்படி சைடில் பார்ப்பேன், ஜன்னலுக்கு வெளியில் தூரத்தில் ஒரு வாகை மரத்துக்கு பக்கத்தில் ஒரு உருவம் ஒரு ரெட் கலர் மாருதி எஸ்டீமை போட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். இந்த படம் வந்துருச்சுனாக்க என்னை ஒரு ஹீரோவாக கன்ஃபார்ம்டாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆடியன்ஸு. அதனால் சேதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். சேது இன்னும் ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக வரலையேங்கிற வருத்தம் எனக்கு இருந்தது. ஹாலிவுட்லையும் இல்லை, இந்தியாலையும் இல்லை, எங்கேயோ இல்லை. சாமிக்கு அருள் வரலாம். அருள் வரணும்னா மேல அடிக்கணும். அடிக்கணும் மேல. அண்ணே அது என்ன கண்டிஷன் என்ன சுருளி? உங்களுக்கு என்ன சார், நீங்கள் 10 கிலோ குறைக்கணும் குறைச்சிங்க 10 கிலோ ஏற்றி அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருமே நானும் மனுஷன் தான், எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் அது பண்ணுறது. பட் சில டைம் ஒரு கதாபாத்திரம் அப்படி அந்த மாதிரி அமையும். இந்த கதாபாத்திரத்துக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலான்ற ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கும். உங்களை மாதிரி என்னால் திருப்பி அடிக்க முடியாது, வலிக்கிறது விட்டுருங்க. கால்ல மிகப்பெரிய காயம், எந்த அளவுக்குன்னா அடுத்த 3 வருஷமுமே ஹாஸ்பிட்டல் 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 அங்கேயே கழிஞ்சிருச்சு. அதை விட பெரிய கொடுமை, அந்த காலை கட் பண்ணாமல் காப்பாற்றுறதுக்காக 23 ஆப்ரேஷன் அந்த காலில் பண்ணாங்க. ஆனால் இந்த பையன் அதுக்கப்புறம் தான் இன்னும் வெறித்தனமாக தன்னுடைய காதலை நோக்கி ஓட ஆரம்பித்தான். 23 ஆப்ரேஷன் பண்ண அந்த காலோட, கிரச்சஸை மாட்டிட்டு நடந்த அந்த காலோட தன்னுடைய கனவை நோக்கி ஓட ஆரம்பித்தான். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? பாருங்க, நீ லவ் பண்ணா நீ அவளை பார்த்துக்க முடியாது, அவதான் உன்னை பார்த்துக்க. ரொம்ப ஒரு ஆழமான உணர்வு பூர்வமான கதை. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்தே இன்வால்வ்மென்ட் வந்துச்சு எனக்கு தெய்வ திருமகள்ல. எல்லாருமே படம் பார்த்து சொன்னாங்க கிளைமேக்ஸ்ல அழுதுட்டேன் அப்படின்னு. பட் நான் வந்து கிளைமேக்ஸ் இல்லை, ப்ரீ கிளைமேக்ஸ், அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி அழுவ ஆரம்பித்தேன். Now let's listen to the rhythm of Chennai. எப்பெல்லாம் உனக்கு கோபம் வருதோ அப்பெல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லு. ஓப்படுமா?